ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் புக் தமிழ். நான் ஹாப்பி ஓணம். நாளைக்கு ஓணம் எல்லாருமே வந்து அடப்பிரதமன் வீட்டில் ஸ்பெஷலாக பண்ணுவோம். பட் டிஃப்ரெண்ட்டாக பாஸ்தா பிரதமன் எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸி, ஒரு 15 to 20 minutes ரெடி பண்ணிடலாம். ஸோ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு கப் ஷெல் பாஸ்தா எடுத்திருக்கேன். ஸோ சின்ன பாஸ்தாவாக எடுத்துக்கோங்க, அப்போனா வந்து உங்களுக்கு இந்த ஜாகிரி சிரப்லாம் நல்லா இறங்கி டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஒரு கப் பாஸ்தாக்கு 1/2 கப் திருவண்ண தேங்காய் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் பாஸ்தா எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் திருவண்ண தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கோக்கனட் மில்க் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ ஒரு மிக்சி ஜாரில் தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கோக்கனட் மில்க், அதாவது 1/2 பால் திக் மில்க், அதை வந்து எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ திக் மில்க் ரெடி. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மிக்சி ஜாரில் திரும்ப அதே கோக்கனட் ஆட் பண்ணி 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து தின் கோக்கனட் மில்க், அதாவது 2/2 பால், அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ரொசீஜர் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே 1/2 த ப்ரொசீஜர் கம்ப்ளீட்டுன்னு அர்த்தம். ஸோ 2 மில்க்குமே ரெடி. இப்போ வந்து ஜாகிரி எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் ஜாகிரி பவுடர் எடுத்திருக்கேன். நல்ல ஸ்வீட்னஸ்க்கு 1/4 கப் எடுத்துக்கோங்க. இதில் நான் 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறேன். நீங்கள் முழு வெல்லம் எடுத்தீங்க அப்படின்னா அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எந்த ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ மெல்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா பாஸ்தாவை வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி ஆட் பண்ணிக்கங்க. ஸோ கீயில் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா பாஸ்தா வந்து சாட்டே பண்ணிடலாம். அடுத்து ஜாகிரி சிரப் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். ஸோ அந்த சிரப் எல்லாம் வந்து நல்லா அந்த பாஸ்தாக்குள்ளே உறிஞ்சு நல்லா திக்காகணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காகணும் பாருங்கள். நல்லா வந்து சிரப் எல்லாமே வந்து பாஸ்தாக்குள்ளே இறங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்க 2/2 பால் தின் கோக்கனட் மில்க்கை வந்து ஆட் பண்ணணும். அப்புறம் 1/2 கப் தண்ணி. நீங்கள் தண்ணி பத்தலை அப்படின்னா 1 கப் கூட ஆட் பண்ணி வேக வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் பாஸ்தா வேகட்டும், அந்த தேங்காய் பால்லேயே வேகட்டும். சைடில் கீயை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேஷ்யூஸ் அண்ட் ரைசன்ஸ் வந்து சாட்டே பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ 15 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா வந்து பாஸ்தா வெந்துடுச்சு, நல்லா 2x the size ஆயிருக்கு. இப்போ நம்ம அடை யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், இது வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் திக் கோக்கனட் மில்க், அதாவது பாஸ்தா 90% குக் ஆனதுக்கப்புறம் திக் கோக்கனட் மில்க் ஆட் பண்ணி ரிமைனிங் 10% குக் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுடுங்க. அவ்வளோதான், பாஸ்தா பிரதமன் ரெடி. ஸோ இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே ஈஸி, 15 to 20 மினிட்ஸ் டக்குன்னு ரெடி பண்ணி பசங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆக்சுவலாக அட பிரதமன், பிரதமன் அப்படின்னா என்னென்னா நம்பர் 1 of many அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேரளாவில் உள்ள டெசர்ட்லேயே 1 டெசர்ட் வந்து அட பிரதமன். ஸோ அதனால தான் அதுக்கு அந்த மாதிரி பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டே கனெக்டட் வித் கிச்சன் புக் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது.